இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 22 மீனவர்கள் நேற்று இரவு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 22 மீனவர்களை கைது செய்த கடற்படையினர் அவர்களில் 2 விசைப்படகுகளையும் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மயிலிட்டி துறைமுகத்துக்கு கடற்படையினர் கொண்டு சென்றுள்ளனர். இன்றைய தினம் நாட்டில் சுமார் 5 மணி தியால மின்வெட்டு மேற்கொள்ள மின்சார சபைக்கு பொது பயன்பாட்டு திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி ABC குழுக்களுக்கு சுழற்சி முறையில் 4 மணி தியாலம் 40 நிமிடங்கள் மின்வெட்டும், ஏனைய குழுக்களுக்கு குறித்த காலப்பகுதியில் 4 மணி தியாலம் 30 நிமிடங்கள் மின்வெட்டும் அமுல்படுத்தப்பட உள்ளது. காலை 8:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரையிலான காலப்பகுதியில் குறித்த மின்வெட்டு சுழற்சி முறையில் மேற்கொள்ளப்பட உள்ளது.